ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரான்சிஸ்டரோட கான்ஃபிகரேஷன்ஸாக பார்க்க போகிறோம். இந்த டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, தனித்தனியாக படிக்கிறப்ப நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பேரிசன் மாதிரி எடுத்து படிக்கணும். அப்படி படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி ஒரு கிளியர் கட் வியூவுக்கு வந்துடுவீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, காமன் பேஸ், காமன் கலெக்டர், காமன் எமிட்டர். ஸோ இதை மூணுத்தையும் எடுத்து அதோட பராமீட்டர்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அவ்வளோதான், சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் நம்ம வந்து இந்த டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்புட் சைடு வோல்டேஜை மெஷர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டெர்மினல் வேணும். அதே மாதிரி அவுட்புட் சைடு வோல்டேஜை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு டெர்மினல் வேணும். அப்போ டோட்டலாக எத்தனை டெர்மினல் வேணும் இன்புட் அவுட்புட்டும் மெஷர் பண்ணுறதுக்கு? நாலு டெர்மினல் வேணும். பட் ஆனால் டிரான்சிஸ்டரில் நமக்கு வந்து எத்தனை டெர்மினல் தான் இருக்குது? மூணு டெர்மினல் தான் இருக்குது. அப்போ இந்த மூணு டெர்மினலை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, இன்புட் அவுட்புட் வோல்டேஜஸை மெஷர் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிரான்சிஸ்டரில் ஒரு டெர்மினலை காமனாக எடுத்துக்கிறோம். அந்த காமன்றது வந்து பார்த்திங்கன்னா, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் காமனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்படி பண்ணுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்புட் வோல்டேஜை மெஷர் பண்ண முடியும், அவுட்புட் வோல்டேஜையும் மெஷர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டெர்மினலை காமனாக எடுத்து நம்ம பண்ணுறப்ப தான் நமக்கு எத்தனை கான்ஃபிகரேஷன் வருது அப்படின்னா, மூணு கான்ஃபிகரேஷன் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காமன் பேஸ். இந்த காமன் பேஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கிரவுண்டட் பேஸ் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? அதே மாதிரி காமன் எமிட்டரை கிரவுண்டட் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், காமன் கலெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டட் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நான் பராமீட்டர் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சர்க்கியூட்டோட ரெப்ரசன்டேஷன். ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து என்ன டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னா, என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கோம். இப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பேஸ்லேருந்து எமிட்டர் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். தட் இஸ் பேஸ்லேருந்து எமிட்டரில் வெளியில் போகும், சரிங்களா? அது என்பிஎன். ஸோ இதே மாதிரி பிஎன்பி அப்படின்னா, எமிட்டரில் இருந்து நமக்கு என்னாகும், பேஸுக்கு கரண்ட் வரும், அந்த டைரக்ஷன் மாறும். இது பாருங்கள், எமிட்டர்லேருந்து வெளியில் போகிற மாதிரி வரும். இதுவே வந்து பிஎன்பியாக இருந்ததுன்னா எமிட்டருக்கு உள்ளே வர மாதிரி இருக்கும், சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், காமன் பேஸ் பார்க்குறோம். இப்போது பேஸை வந்து காமனாக வச்சுக்கணும், இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பேஸ் வந்து காமன். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எமிட்டர் டெர்மினல், இது கலெக்டர் டெர்மினல், இது பேஸ் டெர்மினல். பேஸ் தான் காமனாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போது இந்த சர்க்கியூட்லேருந்து இந்த எமிட்டர் வந்து என்னவா ஆக்ட் ஆகும், இன்புட்டாக இருக்கும். இங்கே கலெக்டர் என்னவா இருக்கும், அவுட்புட்டாக இருக்கும். ஓகே, பேஸுங்கிறது காமன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பேஸ். அடுத்து காமன் எமிட்டரில் வந்து எமிட்டர் நமக்கு காமனாக இருக்கும். பாருங்கள், இந்த எமிட்டர் வந்து இன்புட் சைடுக்கும் வரும், அவுட்புட் சைடுக்கும் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சர்க்கியூட் டயக்ராமில் இருந்து நமக்கு வந்து பேஸ் என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இன்புட் ஆக்ட் ஆகுது. கலெக்டர் என்னவா ஆக்ட் ஆகுது, அவுட்புட் ஆக்ட் ஆகுது. இதில் எமிட்டர் வந்து காமன், ரெண்டுத்துக்கும் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் காமனாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் கலெக்டர். ஸோ காமன் கலெக்டர்னா கலெக்டர் நமக்கு காமனாக இருக்கும். அப்போ இன்புட் என்ன பாருங்கள், பேஸு, அவுட்புட் என்னது, எமிட்டர். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் நம்ம வந்து எப்போவுமே வந்து தெளிவாக போட்டுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது காமன்னு நம்ம சொல்கிறோமோ அதை கீழே வர மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. இங்கே பேஸ் வந்து காமன், அதனால் கீழே எடுத்துட்டேன். இங்கே எமிட்டர் காமன், அதனால் கீழே வந்துடுச்சு. இதே மாதிரி இங்கே கலெக்டர் காமனுங்கிறதுனால கீழே வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு நீங்கள் டயக்ராம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? சரி, இந்த டயக்ராம் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த பராமீட்டர் இன்புட் வோல்டேஜ் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த காமன் பேஸுக்கு வந்து எமிட்டருக்கும் பேஸுக்கும் இடையில இன்புட் கொடுப்போம். அடுத்தது கலெக்டருக்கும் பேஸ்க்கும் இடையில அவுட்புட்டை நம்ம மெஷர் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் எமிட்டர் டு பேஸ் வோல்டேஜ் தான் இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் என்னது பாருங்கள், கலெக்டர் டு பேஸ் வோல்டேஜ். ஓகே, இது வந்து காமன் பேஸில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர். ஸோ காமன் எமிட்டர் எடுக்கிறப்போ பாருங்கள், பேஸ் டு எமிட்டர், ஸோ இது வந்து இன்புட்டு, கலெக்டர் டு எமிட்டர் வந்து நமக்கு அவுட்புட். அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும். இந்த டயக்ராமை தப்பு இல்லாமல் போட்டுட்டிங்க அப்படின்னா, இந்த இன்புட் அவுட்புட் எழுதுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி காமன் கலெக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, பேஸும் கலெக்டரும் இன்புட்டு, எமிட்டரும் கலெக்டரும் அவுட்புட். அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும்.
ஓகேவா? சரி, இப்போ இதில் யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் எழுதுறதுல ஓகேவா? அடுத்து நான் இப்போ என்ன போடுறேன் அப்படின்னா இன்புட் கரண்ட்டு அவுட்புட் கரண்ட். ஓகே, இப்போ பாருங்கள் இது காமன் பேஸ். இப்போ காமன் பேஸ்னால் இன்புட் கரண்ட் என்ன வரும் நமக்கு? இதுதான் இன்புட் சைடு, கரெக்டாக. அப்போ இங்கே வந்து எமிட்டர் கரண்ட் வரும். இது அவுட்புட் சைடுங்கிறதுனால கரண்ட் என்ன வரும்? கலெக்டர் கரண்ட் வரும். அதே மாதிரி காமன் எமிட்டர். ஸோ காமன் எமிட்டருக்கு போகிறப்போ இன்புட் கரண்ட் வந்து பேஸ் கரண்ட் வரும், அவுட்புட் கரண்ட் வந்து கலெக்டர் கரண்ட்டுன்னு வரும். அதே மாதிரி காமன் கலெக்டருக்கு போகிறப்ப இன்புட் வந்து பேஸ் கரண்ட்டு, அவுட்புட் வந்து என்னது? எமிட்டர் கரண்ட். ஓகேவா? அவ்வளோதான். அதை தான் நம்ம வந்து அடுத்து டேம்ப்ளேஷனில் எழுதியிருக்கோம், இன்புட் கரண்ட்டு அவுட்புட் கரண்ட். ஸோ ஐங்கிறது எமிட்டர் கரண்ட், ஐசிங்கிறது கலெக்டர் கரண்ட். இங்கே இன்புட் கரண்ட் வந்து பேஸ் கரண்ட், ஐசிங்கிறது கலெக்டர் கரண்ட்டு அவுட்புட். இங்கே பேஸ் கரண்ட் இன்புட்டு, எமிட்டர் கரண்ட் வந்து அவுட்புட். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராமில் இருந்து இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் கரண்ட் அவுட்புட் கரண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கரண்ட் கெயின். ஸோ கரண்ட் கெயினை வந்து நம்ம வேறு எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டருங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட், அவ்வளோதான். இப்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எது அவுட்புட் கரண்ட்டு எது இன்புட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம், அவ்வளோதான், கரெக்டாக. அதில் இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், கரண்ட் கெயினை ரொம்ப ஈஸியாக எழுதிக்கலாம். இங்கே வந்து கரண்ட் கெயினை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ஃபா, எதில்? காமன் பேஸில். ஓகேவா? அப்போ ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு அவுட்புட் கரண்ட் என்னது? ஐசி. இன்புட் கரண்ட் என்ன? ஐஇ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர் எடுத்துக்கோங்க. காமன் எமிட்டர் எடுக்கிறப்போ இந்த கரண்ட் கெயினை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா பீட்டானு ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ பீட்டாங்கிறது அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் கலெக்டர். ஸோ காமன் கலெக்டரில் கரண்ட் கெயினை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? காமான ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ காமாஸ் ஈக்குவல் டு அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கரண்ட் கெயின் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து வோல்டேஜ் கெயின் பார்க்கணும். அப்போ வோல்டேஜ் கெயின்னா என்ன? அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் அவுட்புட் வோல்டேஜ் என்னது? கலெக்டர் டு பேஸ் வோல்டேஜ். இன்புட் வோல்டேஜ் என்ன? எமிட்டர் டு பேஸ். அதுதான் கெயின். அதே மாதிரி காமன் எமிட்டரில். ஸோ காமன் எமிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு என்னது? கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ். இன்புட் வோல்டேஜ் வந்து பேஸ் டு எமிட்டர் வோல்டேஜ். அதே மாதிரி கலெக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எமிட்டர் டு கலெக்டர், இது வந்து அவுட்புட் வோல்டேஜ். பேஸ் டு கலெக்டர் வந்து இன்புட் வோல்டேஜ். இதுதான் வந்து வோல்டேஜ் கெயின். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். அப்போது இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எந்த கான்ஃபிகரேஷனாக இருந்தாலும் சரி இன்புட் சைடு வோல்டேஜ் இன்புட் சைடு கரண்ட் என்னன்னு பாருங்கள், அவ்வளோதான். ஓகேவா? என்ன? ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ தான். அப்போது இன்புட் சைடு வோல்டேஜ் என்னது நமக்கு? இப்போ பாருங்கள் காமன் பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்புட் சைடு வோல்டேஜ் என்ன? எமிட்டர் டு பேஸ் வோல்டேஜ். இன்புட் சைடு கரண்ட் என்ன? ஐஇ. அதுதான் இன்புட் ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக இந்த இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன் பேஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி லோ வேல்யூவாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் புக்கில் ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்லேயும் ஒரு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டெக்ஸ்ட் புக்கில் 20 ஓம்ல கொடுத்துருப்பாங்க, ஒரு சில டெக்ஸ்ட் புக்கில் 50 ஓம்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம அந்த வேல்யூவை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலாக ஜென்ரலாக வெரி லோ வேல்யூ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட இன்புட் வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டு எமிட்டர் வோல்டேஜ், இன்புட் கரண்ட் வந்து ஐபி. இந்த காமன் எமிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா லோவாக இருக்கும். இது வந்து வெரி லோவாக இருக்கும், இது வந்து லோவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் கலெக்டரில். ஸோ இன்புட் வோல்டேஜ் நமக்கு என்னது? பேஸ் டு கலெக்டர் வோல்டேஜ், இன்புட் கரண்ட் வந்து ஐபி. ஸோ இங்கே இன்புட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், தட் இஸ் ஹை வேல்யூ இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? அவுட்புட் சைடு வோல்டேஜ், அவுட்புட் சைடு கரண்ட், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அவுட்புட் சைடு வோல்டேஜ் நமக்கு என்ன? கலெக்டர் டு பேஸ் வோல்டேஜ், இதோட பை அவுட்புட் கரண்ட் வந்து ஐசி. இங்கே இந்த அவுட்புட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி ஹை வேல்யூவாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டருக்கு அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ என்ன வேல்யூ வருது பாருங்கள், கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ் இதோட பை கலெக்டர் கரண்ட், இதோட வேல்யூ நமக்கு ஹை வேல்யூவாக இருக்கும். அடுத்து காமன் கலெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அவுட் இஸ் ஈக்குவல் டு விசிஇ, தட் இஸ் கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ் டிவைடட் பை எமிட்டர் கரண்ட். ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா லோ வேல்யூவாக இருக்கும்.
ஓகேவா. இப்போ நம்ம வந்து எல்லா பேராமீட்டரும் பார்த்துட்டோம், இன்புட் அவுட்புட்டு கரண்ட் கெயின் வோல்டேஜ் கெயின், அடுத்து எந்த டெர்மினல் இன்புட்டாக இருக்கும், எந்த டெர்மினல் அவுட்புட்டாக இருக்கும், எந்த டெர்மினல் காமனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போது இந்த இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா நல்ல மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அவுட்புட் சைடில் இருக்கிற வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்புட் சைடில் இருக்கிற வோல்டேஜ் நம்ம வேரி பண்ணுறோம். அப்படி வேரி பண்ணுறப்ப நமக்கு என்னாகும், கரண்ட் வேரியேஷன் இருக்கும் ஓகேவா. அப்போது அந்த இன்புட் சைடு வோல்டேஜுக்கும் இன்புட் சைடு கரண்ட்டுக்கும் நம்ம கிராஃப் போட்டோம் அப்படின்னா அதுதான் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகேவா. அந்த இன்புட்டில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், அவுட்புட் சைடு வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இப்போ பாருங்கள் காமன் பேஸ், அப்போ காமன் பேஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ் டு எமிட்டர் வோல்டேஜ் எமிட்டர் கரண்ட், இதுதான் இன்புட் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் கரெக்டுங்களா. ஸோ இந்த ரெண்டு பராமீட்டரையும் ட்ராப் பண்ணுறோம். அவுட்புட் சைடு வோல்டேஜ் என்ன நமக்கு, கலெக்டர் டு பேஸ் வோல்டேஜ். ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோ வோல்டேஜ் வைக்கிறப்போ நமக்கு கிராஃப் இப்படி வரும். அடுத்து வந்து கலெக்டர் டு பேஸ் வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் 2 volt அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது. இது வந்து இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காமன் பேஸ். அதே மாதிரி காமன் எமிட்டர், ஸோ காமன் எமிட்டரும் அதே கான்செப்ட் தான். நமக்கு கான்செப்ட் என்ன, அவுட்புட் சைடு வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்புட் சைடு வோல்டேஜும் இன்புட் சைடு கரண்ட்டையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிராஃப் போடணும் அவ்வளோதான் ஓகேவா. இப்போ காமன் எமிட்டர் அப்படின்னா பேஸ் கரண்ட்டுக்கும் பேஸ் டு எமிட்டர் வோல்டேஜுக்கும் கிராஃப் போடுறோம். இதில் கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு 0 volt வைக்கிறோம், அடுத்தது வந்து மோர் தென் 0, தட் இஸ் 2 volt, 4 volt, 6 volt அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜுக்கு நம்ம கிராஃப் ப்ளாட் பண்ணுறோம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் கலெக்டர். ஸோ இந்த காமன் கலெக்டர்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ் கரண்ட்டுக்கும் கலெக்டர் டு பேஸ் வோல்டேஜுக்கும் கிராஃப் போடுறோம். அப்படி போடுறப்ப என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கரண்ட், தட் இஸ் இன்புட் கரண்ட் நமக்கு என்னாகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து எமிட்டர் டு கலெக்டர் வோல்டேஜ் இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம் ஓகேவா. ஸோ இதுதான் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு எழுத தெரியணும். அவுட்புட் சைடில் இருக்கிற வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்புட் சைடு வோல்டேஜையும் கரண்ட்டையும் நம்ம மெஷர் பண்ணுறோம், என்ன வேல்யூ வருதோ அதுக்கு கிராஃபை ப்ளாட் பண்ணுறோம், அதுதான் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்புட் கரண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இன்புட் கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அவுட்புட் சைடு வோல்டேஜையும் கரண்ட்டையும் நம்ம மெஷர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அவுட்புட் சைடு வோல்டேஜ் கரண்ட்டையும் மெஷர் பண்ணிக்கணும், அந்த மெஷர் பண்ண ரீடிங்க்கு நம்ம கிராஃப் போடணும் அவ்வளோதான், அதுதான் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமன் பேஸில் கலெக்டர் டு பேஸ் வோல்டேஜ் ஐசி கலெக்டர் கரண்ட் இது ரெண்டுக்கும் கிராஃப் போடுறோம் ஓகேங்களா, ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எமிட்டர் கரண்ட். அதே மாதிரி காமன் எமிட்டர் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கரண்ட்டு தான் உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேயும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் பேஸ் கரண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கிராஃபை ப்ளாட் பண்ணுறோம் ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமன் கலெக்டர், ஸோ காமன் கலெக்டரில் எமிட்டர் கரண்ட்டுக்கும் எமிட்டர் டு கலெக்டர் வோல்டேஜ் பேஸ் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு கிராஃபை ப்ளாட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கான்ஃபிகரேஷனில் நம்ம எந்த கான்ஃபிகரேஷனை மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனை தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இந்த காமன் பேஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி சர்க்கியூட்ஸுக்கு காமன் பேஸை யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி காமன் எமிட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சி சர்க்கியூட்ஸ், தட் இஸ் மெயினாக இது வந்து ஆம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி காமன் கலெக்டரை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் மேட்சிங் எங்கே நமக்கு வேணுமோ அந்த இடத்துல இந்த காமன் கலெக்டர் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கன்சாலிடேட் பண்ணிங்கனாவே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் தி காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த எல்லா பாயிண்ட்டையும் கன்சாலிடேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா போதும். பட் இதில் என்ன
ஒன்றே ஒன்று மிஸ் ஆகும் அப்படின்னா சர்க்கியூட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ சர்க்கியூட் அரேஞ்ச்மெண்ட் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்களே மேடம் அப்படின்னா, அது சர்க்கியூட் ரெப்ரஸன்டேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். சர்க்கியூட் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அந்த அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் இன்புட் சைட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கணும், அவுட்புட் சைட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை மட்டும்தான் நான் இதில் போடாமல் விட்டுருப்பேன், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் போட்டுட்டு எல்லா எக்ஸ்பிளனேஷனும் ஒன் பை ஒன்னாக எழுதுனீங்கனாவே இந்த டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு படிச்சு முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.